சென்னை விருகம்பாக்கத்தில் திரைப்பட நடிகையை கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சென்னை விருகம்பாக்கம் மல்லிகை அவென்யூ பகுதியில் வசித்து வந்தவர் பவுலின் என்கிற தீபா. இவர் சினிமாவில் சிறிய வேடங்களில் நடித்து வந்திருக்கிறார். வாய்தா என்கிற திரைப்படத்தில் கதாநாயகியாகவும் நடித்திருக்கிறார். நேற்று மதியம் தனது வீட்டின் மின்விசிறையில் துப்பட்டா மூலம் தீபா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தீபாவின் உறவினர்கள் தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவர் கைபேசியை எடுக்காததால் அவரது நண்பர் பிரபாகரன் என்பவர் வீட்டிற்கு நேரில் சென்று பார்த்தபொழுது தீபா தூக்கில் தொங்கியதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவர் தற்கொலை செய்து இறந்தது உறுதியான நிலையில் அதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். எந்த துன்பத்திற்கும் தற்கொலை தீர்வல்ல, அந்த எண்ணம் எழுந்தால் 104 என்ற எண்ணில் ஆலோசனை பெறலாம்.